அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் அர்த்தமுள்ள கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன், கேளுங்கள். இந்த கதையின் பெயர் நம் வாழ்க்கை நம் கையில். நம் வாழ்க்கை நம் கையில். எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்று நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்கும் ஆற்றல், வல்லமை, சக்தி நாம் எடுக்கும் முடிவுகளுக்கு உண்டு. இந்த உண்மையை சுட்டிக்காட்ட இதோ ஒரு கற்பனை கதை. பெண்ணொருத்தி கனவு கண்டாள். அந்த கனவிலே அவள் ஒரு பெரிய காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிறாள். இரவு நேரம். திடீரென்று அவள் எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஒரு பயங்கர கரடிங்க அவளை துரத்த துவங்கியது. ஓடினாள், ஓடினாள், ஓடினாள். வாழ்க்கையின் எல்லைக்கோட்டை நோக்கி ஓடினாள். அந்த கரடி விடுவதாக இல்லை. ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று சப்தம் போட்டுக்கொண்டே ஓடினாள். இறுதியாக அவளுக்கு முன்னால் ஒரு பாழடைந்த மண்டபம் தெரிந்தது. அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைந்து விட்டாள். அந்த கரடி அவளை விடவில்லை, துரத்தியது. அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு மூலையிலே போய் அவள் நடுங்கி பதுங்கி அமர்ந்திருந்தாள். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று அவள் கத்தினாலும் அங்கே உதவி செய்ய யாருமே இல்லையே. அந்த கரடி நாக்கில் எச்சி சொட்ட சொட்ட நாக்கை தொங்க போட்டு கொண்டு அவள் பக்கத்திலே போய் நின்றது. பயங்கரமான சூழ்நிலை. ஐயோ, என்னை கொன்று விடாதே, எனக்கு வாழ ஆசை, எனக்கு உயிர் பிச்சை கொடு என்று அந்த கரடியை பார்த்து அவள் மன்றாடினாள். அப்பொழுது அந்த கரடி அவளை பார்த்து அமைதியாக சொன்னது, உன் உயிர் உன் கையில் இருக்கிறது. நீ சாக விரும்பவில்லை என்றால் நான் உனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாது என்று நினைத்தால் நீ விழித்துக்கொள். நீ என்ன இப்பொழுது கனவுதானே கண்டு கொண்டிருக்கின்றாய் என்றது. அவள் உண்மையை உணர்ந்தால் விழித்து கொண்டாள், விடுதலை பெற்றாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நம்மையே நாம் விடுவித்துக் கொண்டு வாழ்வாங்கு நம்மை வாழ வைக்கும் ஆற்றல் நாம் எடுக்கின்ற நல்ல முடிவுகளுக்கு உண்டு. ஆகவே நம் வாழ்க்கை நம் கையில்.